வணக்கம் உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாம்பனில் வந்து ரொம்ப 60 நாள் கழித்து நம்ம மீன் பிடிக்க மீனவர்கள் கிளம்புனாங்கன்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் எப்படி மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு 2 மீனை இன்றைக்கி நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். என்னென்ன மீன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கடையில் முத முத செருப்பு மீன்னு சொல்கிற ஒரு மீன், அதோடைய தோலை உரித்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அது கொண்டு வர்றோம். இப்போ ரெக்கமெண்ட் எந்த மீன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்கிறதுக்கு வந்துக்கிட்டு, இந்த வெள மீன் நம்ம கடையில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேனாலும் போய் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ திருப்பூரில் உள்ளவங்க மட்டும்தான் நம்ம கடையில் போய் இதை வாங்கி சாப்பிட முடியும். வேறு ஊரில் உள்ள மீன்கள் மீனவர்கள் வந்து இது வேறு ஊரில் உள்ள மக்கள் வந்து என்ன மீன் வாங்கி சாப்பிட்லான்னா, இப்போ வெள மீனில் வந்து நம்ம சின்ன சைஸ் மீன் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஒரு மீன் 1 கிலோ அப்படி அந்த மாதிரி இருக்கிற மீன்கள் வந்து வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டிங்க. சாப்பிட்டு பாருங்கள், ஏன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். அதுவும் இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்கணும் அந்த மீனை பாருங்கள். அப்படி என்னமோ கடல்லேருந்து உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும், அந்த துடிக்க துடிக்க அந்த உயிரோடு இருக்கும்போது என்ன ப்ரெஸ் இருக்குமோ அந்தளவுக்கு ப்ரெஸ்ஸாக இருக்குது. அப்படி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த 1 கிலோக்கு மேலே உள்ளதுன்னா எக்ஸ்போர்ட் ஐட்டம் சொல்லுவாங்க. அதிக வச்சா ஃபாரின்காரங்க தான் அதை வாங்கி சாப்பிடுவாங்க வெளிநாட்டில். அதை நம்ம மக்களும் வாங்கி சாப்பிடணுன்னு சொல்கிறக்காண்டி நம்ம கடையை கொண்டு வந்திருக்கோம், வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கடவுறால், இதுதான் கடவுறால். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த கடவுறால் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வஞ்சர மீன் இருக்குல்ல, என்னைய பொறுத்தளவுக்கு இந்த வஞ்சர மீனுக்கு இணையான ருசியான ஒரு மீன். ரொம்பவே எனக்குலாம் என்னுடைய ஃபேவரட் மீனில் இந்த கடவுறாலும் ஒன்று. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படின்னா வஞ்சரத்துக்கு இதுக்கும் பரவாயில்ல, விலை ரொம்ப வித்தியாசம் விலை கம்மியாக இருக்கும் அதுக்கு இதுக்கும். ஆனால் வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட முடியாதவங்க இந்த மீன் வாங்கி சாப்பிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடல்லையே நம்ம வஞ்சரத்துக்கு அடுத்து ரொம்ப ருசியான மீன் வந்து இந்த கடவுறால் தான். அது எப்படின்னா வஞ்சரத்தை ஆதிலேயே நம்பர் 1 கொண்டு வந்துட்டாங்க, அதனால் அதை வந்து நம்பர் 1 இடத்துலையே வச்சுக்கிறோம். ஆனால் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மீன் கடவுறால். இந்த மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை குழம்பு வச்சாலும் வேறு லெவலில் இருக்கும், வறுவல் வச்சாலும் வேறு லெவலில் இருக்கும். இது வந்துக்கிட்டு இந்த மீன் இந்த மீனையும் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மீனையும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம கடையில் வந்துக்கிட்டு ரொம்பவே கொண்டு வந்திருக்கோம். நான் ஒவ்வொரு நாளும் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த மீன் வந்து ஒரு நேரத்தில் விற்றுருது. ஏன்னா மக்கள் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் அந்த மீனை வந்து ஆர்வமாக வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது நம்ம கடையில் ஸ்டாக்கே இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் விற்று முடிஞ்சிருது. அதனால 100 கிலோ அனுப்புனா கூட கொஞ்சம் நேரத்தில் விற்றுருது. அதனால் இது வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே அனுப்பியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு முடிஞ்சிடக்கூடாது, வந்து கேட்குற எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து கேட்டால் எப்போனாலும் நீங்கள் கேட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம். இது இன்றைக்கி இந்த 2 மீனை தான் நான் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீனை நான் சொல்கிறல்ல, அதே மாதிரி இன்றைக்கி இந்த 2 மீன். இந்த 2 மீனை இதுக்கு முன்னே சாப்பிட்டவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் இந்த 2 மீன் அப்படின்னு சொல்கிறதையும். இல்லை இதுக்கு முன்னே நான் வேறு மீன் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், இந்த மீன்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மீனை வாங்கி சாப்பிட்டவங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் சொன்னீங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு, இல்லைனா எனக்கு நல்லா இல்லை இதோடைய ரிசி எனக்கு பிடிக்கலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. இதுதான் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி கடவுறால் வந்து ரொம்ப பெருசாலாம் வளரக்கூடியது, ஆனால் உங்களுக்காண்டி ஒரு மீன் ஒவ்வொரு தரத்துலேயும் அனுப்பியிருக்கோம். ஒரே மீனாக கூட ஒவ்வொருத்தவங்களும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு தரத்து சைஸ் ஆகி அனுப்பியிருக்கோம். இப்போ ஒரு மீன் 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ 25 கிலோ அப்படி இருக்கும். அப்படி சைஸில் இருக்கும்போது ஒரே மீன் ஒருத்தவங்க முழுசாக வாங்கிட்டு போக முடியாது. வெட்டி வாங்கும்போது தலை கழியும் போது அதோடைய மதிப்பு கூடும். ஆனால் இதே வெறும் ஒரு மீனை முழுசாக வாங்கிட்டு போய் அவங்க வெட்டி வாங்கினீங்கன்னா அதோடைய மதிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காண்டியே உங்களுக்கு ஒரே தரத்தில் போட்டிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாம்பன் பாலம் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். பாம்பன் பாலம் மிகப்பெரிய பாலம். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவாக. ஏன்னா பாம்பன் பாலத்துக்கு கீழே என்ன இருக்கு, மேலே எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நிறையா கீழே என்ன இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே வந்து மிகப்பெரிய மீன் ஏலமுற ஒரு இடம் இருக்கும். அதுதான் இப்போ ஏன் இந்த பேக்ரவுண்டில் பேசுகிறேன்னா, சரியான காற்று இறைச்சல் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த பாம்பன் பாலத்துக்கு கீழே இருக்கிற மிகப்பெரிய மீன் ஏலக்கடையை விட மிக பிரம்மாண்டமான அப்படியே பாம்பன் பாலத்துக்கு தெக் சைடு உள்ள தெக்குவாடின்னு சொல்கிற ஒரு கடற்கரையில் நம்ம மீன் ஏலம் தான் பார்க்க போகிறோம்.
தெக்குவாடி அப்படின்னு சொல்கிறது அங்கே வந்து விசைப்படகுகள் அதிகமாக கிடக்கக்கூடியது. நம்ம பாமன் பாலத்திலேயோ கீழே உள்ள இலை நம்ம பார்த்தோம், அங்கே போய் நிறைய பேர் நாங்கள் போனோம், இவ்வளோ நாள் பாமன் பாலம்னா தெரியும், அது கீழே இவ்வளோ ஒரு அழகான விஷயம் இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அதை இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் போய் பார்த்தீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்துக்கிட்டு அந்த தெற்கு சைடு உள்ளதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஏற்கனவே இதில் தான் மீன் பிடிக்க போட்டுகள் போச்சு, ரெண்டு தீவுக்கு இடையில ஓடி பத்துக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் இந்த இப்போ கையை காட்டுறேன் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ போட்டுகள் கிடக்குது, இந்த போட்டுகள் தான் அவ்வளவும் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அதைத்தான் போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் மீன் பிடிச்சிட்டு வந்து கரையை ஆங்கர் போட்டுட்டாங்க, இன்னும் மீன் இறக்கலை. இந்த மீன் இறக்குற வீடியோ பார்ப்போம். இப்போ நிறையா போட்டுகள் முன்னக்கூடிய வந்து ஆங்கர் போட்டு மீன்கள் இறக்குறதுக்கான வேலைப்பாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு போட்டு ஆங்கர் போடுறதுக்காண்டி மீன் பிடிச்சிட்டு வந்து ஆங்கர் போடுறதுக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், அதில் ஒரு சில மீன் போட்டுகளில் கூட மீன்கள் வந்து இறக்குறாங்க. அதை வந்து ஏற்றிட்டு போய் மீனை வந்துக்கிட்டு நான் சொல்லியிருக்கிறேன், இங்கே வந்து கரையை வச்சு போட்டை வச்சு மீன் இறக்க முடியாது. ஒரு சின்ன வத்தை, அந்த வத்தையில் தான் டீசல் ஐஸ் எல்லாமே ஏற்றுவாங்க. பிடிச்சிட்டு வர மீன்களையுமே அந்த வத்தையில் கொண்டு போய் தான் ஏற்றிட்டு வந்து கரையை வந்து இறக்குவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு வத்தையை தான் எல்லா நிறைய போட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து 100 போட்டு இருக்குது. அந்த 100 போட்டுகளுக்குமே ஒரு வத்தைகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இங்கே ஒரு 50 வத்தையாவது வச்சுருப்பாங்க. ஒரு சொந்தமாகவும் போட்டுகள் வத்தை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்துக்கிட்டு அந்த வாடகை அவங்களுக்கு வந்து இவ்வளோ காசுன்னு சொல்லி வத்தையை வந்துக்கிட்டு அந்த வத்தை கடத்துவாங்க. இதில் ரெண்டு முறை இருக்குது. இதையெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்து மீன் பிடிக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறனும். அதுக்காண்டி தான் இப்போ ஒரு மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த போகிறதுக்கே அவங்க பெரிய போட்டுக்கு அவங்க மீன் பிடிக்க போகிறதுக்காண்டி இன்னொரு சின்ன போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்குது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இதை வந்து அவங்க நம்ம சொல்லியிருக்கேன். ஒரு கடலுக்கு 1000 to 1500 லிட்டர் டீசல் வரை பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு. அதனால் வந்துட்டு குறைஞ்சபட்சம் அவங்களால ஒவ்வொரு போட்டிலையுமே ஒரு 2 lakh rupees மேலே மீன் பிடிச்சா தான் அவங்களுக்கு நல்ல லாபம். ஏன்னா செலவு 1 lakh போக, ஆட்களுக்கு சம்பளம் போக, அவங்களுக்கு என்னத்தையாவது கிடைக்கும். இவ்வளோ பெரிய முதலீடு போட்டிருக்கவங்களுக்கு என்னத்தையாவது கிடைக்கும். அப்படித்தான் வந்துக்கிட்டு இன்னைக்கு எப்படி மீன்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படின்னு சொல்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கரையில் வந்து இந்த மீன்களை வந்து எல்லா வத்தையிலையுமே கொண்டு வந்து இறக்குறாங்க. பாருங்கள், இதுதான் அந்த எவ்வளோ வத்தைகள் இருக்குது பார்த்தீங்களா. அவள் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வத்தையில் வந்துக்கிட்டு மீனை கொண்டு வந்து கரையை இறக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய கடற்கரை. இதில் கண்டிப்பாக கூட்டம் சேரும்னா 1000 கூட்டங்கள் வந்து சேரும், அவ்வளோ பெரிய கடற்கரை. ஆனால் இந்த கொரோனானால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட்டுப்பாடாக ஏலம் போட முடியுமோ அவ்வளோ கட்டுப்பாடாக சூப்பராக போட்டாங்க. முதல்ல இந்த ஏலம் போடுற முறை எப்படின்னு சொல்கிறேன், முதல்ல அவங்க கொண்டு வர்ற மீனை இந்த திராஸில் வச்சு எடை குறிச்சிருவாங்க. இப்போ தூக்கி வச்சது வந்து அது ஒரு திராஸு, கம்ப்யூட்டர் திராஸு, அதில் வந்து எடையை குறிச்சிருவாங்க. குறித்து லைனில் அடுக்கி வச்சுருவாங்க. இந்த கூடை இத்தனை கிலோ, இந்த மீன் இத்தனை கிலோன்னு குறித்து வச்சுருவாங்க. அப்புறம் வந்து இந்த மீன்கள் ஒவ்வொரு மீன்களுக்கும் பேர் இருக்குது. அந்த பேர்களை வந்துக்கிட்டு ஒரு சிட்டையில் எழுதி இந்த மீனுக்கு இவ்வளோ ரூபாய்னு ஒவ்வொருத்தங்களும் எழுதிடுவாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வியாபாரி, 100 வியாபாரிகள் இருப்பாங்க இதில். அவ்வளோ பேர் எழுதிடுவாங்க ஒவ்வொரு விலையா. இதில் வந்து யார் அதிக விலை வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதில் உள்ள மீனை கொடுப்பாங்க. இது எல்லா மீனையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கன்னு ஒரு மீனுக்கு பேர் எழுதியிருப்பாங்கள்ல, அவங்க அந்த மீனுக்கு இவ்வளோ ரூபான்னு வச்சுருப்பாங்க. இப்போ வஞ்சரம் வந்து ஒருத்தன், இப்போ நான் வந்துக்கிட்டு 900 வைக்கிறேன், ஒருத்தவங்க 950 வைக்கிறாங்கன்னு வைங்களா, இன்னொருத்தவங்க 1000 வைக்கிறாங்கன்னா இது வந்து 1000 வச்சவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது நேற்று நடந்த விலை. அப்படி ஒவ்வொருத்தவங்களுமே இப்படி ஒவ்வொரு விலைக்கு யார் வந்துக்கிட்டு கூட கேட்குறாங்களோ அவங்களுக்கு 1100 கூட வஞ்சரம் நேற்று போச்சு. 1100 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடற்கரையில் ஒரு வஞ்சரம் விலை இவ்வளோ விலை போனதை நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு மீனுடைய விலைவாசி அதிகமாக இருக்குது. ஏன், என்ன காரணம் இவ்வளோ விலைவாசி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த உடனே கேரளாவில் தடைக்காலம் போட்டுறாங்க. அதில் இருந்து என்னென்னா, கேரளா மீன் வியாபாரிகள் வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதனால இந்த மீனுடைய விலை வந்து அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி கறி உணவுகளை விட மீன் உணவுகளை வந்து மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா கறி அதுகளில் கிடைக்கிற சத்துக்கள், ஒரு சில கறிகளில் தான் அதிக சத்துக்கள் கிடைக்குது. ஆனால் மீன்களில், எல்லா மீன்களிலுமே மக்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்து,
நல்ல ருசியும் அதிகமாக கிடைக்கிறதுனால மக்கள் வந்து மீனை இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. அந்த விரும்பி வாங்குறதுனால அந்த இந்த எல்லா மாநிலங்களிலுமே மீனுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. அதனால் கேரளாவிலேருந்துலாம் எவ்வளோ மீன் வண்டி மட்டும் வந்து வாங்கினாங்கன்றிருக்க அவ்வளோ வந்துக்கிட்டு வாங்கினாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டத்தையுமே ஒரு கட்டுப்பாடாக ரொம்ப நெரிசல் இல்லாமல் இந்த மீன் ஏலத்தில் கலந்துக்கிற எல்லோருமே மாஸ்க்கு போட்டு தான் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சூப்பராகவே நடந்துச்சு இந்த மீனுடைய ஏலம். உண்மைக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் இந்த இங்கே வந்துக்கிட்டு நம்ம பார்க்காத வகையான மீன்கள்லாம் அத்தனை வகை மீன்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம எல்லா போட்டுகள்லையுமே ஒரு 1,000,000 to 2,000,000 அதிகபட்சம் 3,000,000 வரை மீன் பிடிச்சிருக்காங்க. சரிக்கு சரியாக வந்தவங்களும் இருக்காங்க, ஒரு நல்ல லாபம் பார்த்தவங்களும் இருக்காங்க, ரொம்ப நல்ல லாபம் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு 60 நாள் மீன் பிடிக்கு அப்புறம் நட்டம் இல்லாமல் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறதே இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுதான் பாருங்கள் இங்கே வந்துக்கிட்டு எல்லா வகை மீன்களுமே இருக்கும். இது வந்து எப்போம்னா இங்கே வந்து 3 நாள் தான் ஏலம் நடக்கும். அந்த 3 நாள் ஏலம் மட்டும்தான் இங்கே நடக்கும். திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் மட்டும் இங்கே ஏலம் நடக்கும். பாம்பன் பாலத்துக்கு கீழே 6 நாளுமே ஏலம் நடக்கும். இங்கே இந்த 3 நாள் ஏலம் நடக்கும். கண்டிப்பாக இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு நம்ம பார்க்கணும் மக்கள்கள், நாங்கள் ராமேஸ்வரத்தை இங்கே பார்க்க வரேன்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையெல்லாம் ஒரு தடவை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து பார்க்காத வகை மீன்கள் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அந்த பாம்பன் பாலத்துக்கு இந்த இதான் பாருங்கள், பாம்பன் பாலம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே எவ்வளையோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மீனவர்கள் மீன் எத்தனையோ வகைகள் மாடலில் மீன்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இது பாருங்கள். இங்கே வந்து நம்ம வெரைட்டிகள் சொல்லணும்னா இந்த இதில் உள்ள மீன்கள் பேரை சொல்லணும்னா நமக்கே மூச்சு வாங்கிடும். அத்தனை வகை மீன்கள் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு நாள் எல்லா மீன்களையுமே உங்களுக்கு காமிச்சு கடலில் எத்தனை வகை மீன்கள் இருக்குன்னுமே நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எல்லா வகை மீன்களுமே நான் உங்களுக்கு போடுவேன். எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.